அனாதையான பன்னீர்செல்வம், ஆதரவற்ற டிடிவி தினகரன், அதிமுகவை தொடர்ந்து பாஜகவும் கைகழுவி விட்டதா? இருவரின் செல்வாக்கும் மீளுமா, செல்லா காசாய் ஆகுமா? ஜெயலலிதாவின் இறப்பிற்கு பிறகு பிரதமர் மோடிக்கு ஓ பன்னீர்செல்வம் விசுவாசமாக இருக்க தொடங்கினார். அதிமுகவில் பன்னீருக்கும் பழனிசாமிக்கும் இடையில் பிளவு ஏற்பட்ட போதெல்லாம் தாய்மை உள்ளத்துடன் மோடியை சமாதானம் செய்து வைத்தார். ஆனால் ஒரு கட்டத்தில் மோடியின் கைகளுக்குள் இருந்து விடுபட்ட இபிஎஸ் ஓபிஎஸ்ஐ அதிமுகவில் இருந்து விரட்டியடித்தார். ஓபிஎஸ் எவ்வளவோ முயன்றும் அவரால் அதிமுகவிற்குள் மீண்டும் நுழைய முடியவில்லை. அவர் தொடுத்த வழக்குகள் எல்லாம் நமத்து போன பட்டாசுகளாக வெடிக்காமல் வீடு திரும்பின. நீதிமன்றங்களிலும் அதிமுக கட்சி அலுவலகங்களிலும் அவரால் வெல்ல முடியவில்லை. பிறகு ஏற்கனவே அதிமுகவால் புறக்கணிக்கப்பட்டிருந்த டிடிவி தினகரனுடன் ஓபிஎஸ் கைகோர்த்தார். ஆனால் அவர்களால் சட்டமன்ற தேர்தலில் பெரிய வெற்றியை ஈட்ட முடியவில்லை. சில இடங்களில் டெபாசிட்டும் இழந்தனர். பின்னர் மோடியுடன் இருக்க கைகோர்த்து இந்த முறை நாடாளுமன்ற தேர்தலை அணுகியிருந்த அவர்களுக்கு அந்த கனவும் நிராசையாகிவிடுமோ என இப்போது கவலைப்பட ஆரம்பித்துள்ளது. எண்மன் எண் மக்கள் நிறைவு விழாவிற்கு அவர்கள் இருவருக்கும் பாஜக தரப்பில் அழைப்புதல் வழங்கப்படவில்லை. அதனால் பல்லடத்தில் அவர்களால் மோடியை சந்திக்க இயலவில்லை. பிரதமர் மோடி மதுரை வரும்போது சென்று சந்திக்கலாம் என்று இருவரும் காத்திருந்தனர். ஆனால் அங்கேயும் அவர்களுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை. இந்நிலையில்தான் பாஜகவின் இந்த திடீர் மறுப்பு குறித்து தற்போது சில விவரங்கள் கசிந்துள்ளன. பாஜக மேலிடம் ஓபிஎஸ் மற்றும் டிடிவியை தங்களது சின்னமான தாமரை சின்னத்தில் மட்டுமே போட்டியிட வேண்டும் என்று கட்டளையிட்டுள்ளனர். இதற்கு உடன்படாதவரை அவர்கள் இருவருக்கும் தற்போது நடந்தது போல் பல அவமானங்கள் மட்டுமே மிஞ்சும் என்று கூறப்படுகிறது. பாஜக சொல்வது போல் தாமரை சின்னத்தில் போட்டியிட்டால் எங்களை பாஜகக்காரர்கள் என்றே முத்திரை குத்தி விடுவார்கள். எங்களுக்கென்று கட்சிகள் உள்ளன. நாங்கள் பெற ஆசைப்படுவது கூட்டணி உடன்படிக்கை மட்டும்தான் என இருவரும் கருத்து தெரிவித்துள்ளனர். வரும் 4ஆம் தேதி பிரதமர் மோடி தேர்தல் பிரச்சாரத்துக்காக தமிழ்நாடு வர உள்ளார். அப்போது இருவரும் மோடியை நிச்சயம் சந்திப்பார்கள் என்று அவர்களது ஆதரவாளர்கள் நம்புகின்றனர். இபிஎஸ்ஐ பற்றி விமர்சித்திருக்கும் அண்ணாமலை ஒருமுறை கூட ஓபிஎஸ்ஐயோ டிடிவியையோ விமர்சித்தது இல்லை. அண்ணாமலை மட்டுமல்ல, பாஜகவின் ஊடக பிரிவு செய்தியாளர்கள் கூட இருவரையும் எதிர்த்த கருத்துக்கள் கூறியதில்லை. இந்நிலையில் அதிமுக போல பாஜகவும் இருவரையும் தற்போது புறக்கணித்துள்ளது. இருவரும் சரியான முடிவெடுக்காமல் போனால் இருக்கிற செல்வாக்கையும் இழந்து செல்லா காசாக மாறிவிடுவர்.